2 tablespoon butter kodukuren. Butter melt aagadum. Ipo amma vandu garlic um capsicum um vetti vechirukanga. First garlic ah podrom. இந்த சைடு வந்து பாஸ்தா வந்து உப்பு போட்டு வெந்துட்டு இருக்கு. கார்லிக் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். வந்து நம்ம கேப்சிகத்தை போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து பாஸ்தா செஞ்சு காட்டுவாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி பூண்டு பட்டர் போட்டு பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டால், அதுக்கப்புறம் கேப்சிகத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கான். நீங்கள் ஆனியனும் போட்டுக்கலாம். ஆனியன் வேணும்னா போட்டுக்கலாமா? நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பாஸ்தா குக் ஆகிட்ருக்கு, சரியாக வேகட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து மூணு தக்காளியை வந்து நான் இப்போ மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். பியூரி தக்காளி பியூரி தான் வேணும், அதனால அதை சின்னதாக சும்மா கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் அரையும்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த நடுவில் உள்ள தண்டெல்லாம் நம்ம எடுத்துடணும். என்றைக்குமே வந்து நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது இப்படி நடுவில் ஒன்று வருது பார்த்தீங்களா, அதில் பாதி அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டால் நல்லது. பியூரி அடைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம பியூரியை போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சா, இப்போ நம்ம தக்காளி பியூரியை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி தண்ணி கூட ஊற்றாண்டா, கொஞ்சம் தண்ணி ஊற்றாண்டா, தண்ணி ஊற்றாண்டா, கொஞ்சம் தானே தண்ணி. வேண்டாம் 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 வேண்டாம். சரி, இப்போ நம்ம மிக்சியை வந்து நல்லா வலிச்சு ஊற்றிடலாம். கையை வச்சு அப்படி வலிச்சு ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா குக் ஆகணும். எண்ணெய்லாம் பட்டர்லாம் வந்து பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ஓகே, பாஸ்தா வந்து குக் ஆகிட்டு நல்ல. இதை நம்ம வந்து ட்ரைன் பண்ணிடலாம். வடிகட்டியில் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு போதுமா? கூட கொஞ்சம் போட்டுட்டா? கொஞ்சம் இவ்வளோ. அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றி கலந்து வச்சுக்கணுமா? ஆமாம். கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிதானே? ஆமாம். சரி, ரொம்ப சிம்பிள் பாஸ்தா செய்கிறது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, இதில் இது நல்லா குக் ஆகிட்டு டொமேட்டோ. இப்போ நம்ம வந்து டொமேட்டோ வந்து சால்ட் போடணும். தக்காளி நல்லா குக் ஆகிட்டா போதுமா? இவ்வளோ குக் ஆகணும். சரி, இப்போ வந்து சால்ட் போடுவேன். நம்ம வீட்டுல என்னுடைய பேத்தி வந்திருக்கா, அதனால அவ பாஸ்தா பண்ணிட்டாமா ஆச்சு அப்படின்னா. சரி, எனக்கு பாஸ்தா கொஞ்சம் ரொம்ப தெரியாது. சரி, அதனால என் மகாட்ட சொல்லி பண்ணி கொடுன்னு சொன்னேன். அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் வந்து ஆரிகானோ மட்டும் இருந்தால் கூட ஆரிகானோ மட்டும் போடலாம். நான்
வந்து மிக்ஸ்டு சாஸ் அதுல ஆரிகானோ எல்லாம் சேர்ந்து இப்போ அது நல்ல கட்டி ஆயாச்சு இப்போ நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு போறோம் கொஞ்சம் கெச்சப் ஊத்திடுங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் காரம் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன் போட்டே என்ன பிள்ளைங்க சாப்பிடுறதுனால இப்போ கலக்கி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் அந்த இத போட்டு அதை ஊத்துறமா சரி இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் பாலும் கார்ன்ஃப்ளவரையும் இதல ஊத்திடலாம் அப்புறம் அரை கப் பால் அரை கப் பால் ஊத்துறமா நீங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா அதனால அரை கப் பால் அவ்வளவு போதுமா கொஞ்சம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் குக்க ஆற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அப்புறம் திக்னஸ் வரட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லனா மைதா மாவு போடலாம் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் இல்லேக்கு ஒரு ஸ்பூன் இதே மாதிரி நீங்க மைதா மாவை பால்ல கரைச்சு ஊத்திடலாம் சரி அப்புறம் இப்போ பாஸ்தா போடுறோம் இந்த பாஸ்தா வேக வச்சிருக்கேன் இத நம்ம போடுறோம் பாஸ்தா வந்து நல்ல டாங்கியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பாஸ்தாவோட சாஸ் நிறைய இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும் அப்புறம் பாஸ்தா ரெடி ஹாய் சொல்லு ஹாய் சரி பை பை ஓகே கடைசியா நான் வந்து கொஞ்சம் பட்டர் அது வந்து நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் பட்டர் ஸ்மெல் கடைசியா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்க வந்து சர்வ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் சீஸ் போட்டு சர்வ் பண்ணீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்கிட்ட சீஸும் இல்ல காலி ஆயிடு இப்போ நான் வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஓகே பாஸ்தாவை இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போ பாஸ்தா ரெடி ஆயாச்சு இதில் வந்து நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம் வேணால் காய்கறி கூட நம்ம போட்டுக்கலாம் பாஸ்தாவில் போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது கேரட்டு போட்டுருந்தா கேரட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி கீரையை கடைசியில் போடுங்க போட்டுட்டு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க இது இதான் மாட்டை கொண்டு கொடுக்கலாம் வாங்க நேத்து உனக்கு என்ன செஞ்சுருக்கோம் சொல்லி பார்ப்போம் பாஸ்தா அவளுக்கு பிடிச்சிருந்து பாஸ்தா பண்ணியிருக்கனால நம்ம வீட்டில் வந்து படுத்திருந்தா அவள் மட்டும்தான் படுத்திருக்கா இப்போ வந்து பாஸ்தாவை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் சாப்பிட்டு பாருமக்கு ஆச்சி எப்படி ஆச்சி இல்லை ஆச்சியும் சித்தியும் பண்ணினேன் மெயினாக சித்தி தான் பண்ணினாங்க சரியா நீ சாப்பிட்டு போய் கீழே உட்காந்து சாப்பிட்றியா சரி கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கீழே எப்படி இருக்கும்பா நல்லா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஆச்சி சொல்லிட்டு இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு நினைக்கிறேன் வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன்